ஹலோ மகளே, வெல்கம் டு ஃபேட் பாய் லாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பைக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டைலிஷான ஒரு சூப்பர் ஸ்போர்ட் பைக் தான் பார்க்க போகிறோம். ட்ரைம்பில் இந்த பைக் வந்து ட்ரைம்போட பிரம்மாஸ்திரம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தாறுமாறான பைக்கு. ட்ரைம் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்தாச்சு, டைரெக்டாக பைக்கை பற்றி பார்த்துருவோம். எஸ், இதோ எஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த ட்ரைம் டேட்டோனா 675R. இந்தியாவில் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இந்த பைக் எப்போ போடுறீங்கன்னு நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டேன். சூப்பர் ஸ்போர்ட் பைக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், த ட்ரைம் டேட்டோனா 675R. பார்த்தாவே தெரியும், ஒரு அக்ரஸிவ் லுக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் லுக் வைஸ்லையும். நம்ம ஸ்டைலில் கம்பேர் பண்ணோன்னா அது ஒரு அல்லு அர்ஜுன் சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்லையும் அப்படி தான் இருக்கும், ஸ்டைல்லையும் அப்படி இருக்கும். மோஸ்ட் ஸ்டைலிஷ் பைக் இந்த செக்மெண்ட். சூப்பர் ஸ்போர்ட்டில் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக வேறு எந்த பைக்கும் இல்லை. ஸோ ட்ரைம்ப்லேயே 675 இருக்குது, 675R இருக்குது. இது ரேஸ் ஃபிட், சூப்பர் ஸ்போர்ட், பயங்கர ஸ்டைலிஷான, லைட், ஸ்மூத், நிம்பிள், பர்ஃபெக்ட் ரேஸ் ட்ராக் பைக்கு. ரோட்லையும் ஓட்டுறோம், வேறு வழி கிடையாது. இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த ஸ்டைல் வந்து ட்ரைம்போட ஒரு பிரம்மாஸ்திரம்னு ஆல்ரெடி சொன்னேன். அந்த மாதிரி ஒரு பைக் இது. ஏன்னா 2006 இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க. இது ஏன் 3 சிலிண்டர் லான்ச் பண்ணாங்கன்னா, அந்த டைமில் 600cc கேட்டகரியில் ஜப்பானீஸ் பைக்ஸ் தான் மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஒரு பீக்கில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஒரு தரமான ஒரு பைக் இறக்கணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்து ட்ரைம்ப் வந்து 675R. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 600cc ட்ரைம், 600cc இன்லைன் 4 இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி 675 எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ வந்த உடனே மார்க்கெட்டை பிடிச்சிச்சு, வேற லெவலில் தெரிக்கி விட்டுச்சு. ஜப்பானீஸ் பைக்ஸ்லாம் ஓவர் டேக் பண்ணிடுச்சு இந்த பைக்கு, பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் லுக் வைஸ்லையும் இந்த ஸ்டைலிஷ் எல்லாம். ஸோ 2006 இருந்து படிப்படியாக 2-3 ஸ்டேஜில் அப்கிரேட், நிறைய அப்கிரேட்ஸ் ஆகிட்டு 2011 675R அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ 675 வந்தது, 675R வந்தது. 2016 எல்லா பைக்ஸ்க்கும் வர மாதிரி யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் எமிஷன்ஸோட பொல்யூஷன் போர்டு அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்கும் ட்ரைம்க்கும் ஒரு பெரிய வாய்க்கா தகுறாரு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. கட்டதுரைக்கு நம்ம கூட பிரச்சனை பண்றதே ஒரு பெரிய வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசி இந்த ட்ரைம்ப் 675 பேஸ் மாடலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 2016 இருந்து வெறும் 6 மட்டும் தான் உங்களுக்கு வந்து 18 வரையும் டிராவல் ஆச்சு. 18 இதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ரூமர் இருக்கு 765 சொல்லிட்டு புது மாடல் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இவரை ஓட்ட நிறைய பேர் இந்தியன் யூத்ஸ்க்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்க்குறமா, நானும் இதை எதிர்பார்க்குறேன். ஸோ இதோட ஸ்பெக்ஸை பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கில் பார்த்தோம்னா, நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பைக் வாங்கும்போது நான் எப்பவுமே சொல்றதான் ரைடிங் பொசிஷன். இதோட ரைடிங் பொசிஷன் வந்து அக்ரஸிவ் ரைடிங் பொசிஷன். இது வந்து ஒரு ரேஸ் ட்ராக்கான பைக்குங்கிறதால ஆரோடைனமிக்ஸ்க்காக ஃபுல்லாக படுத்து நல்லா லீன் பண்ணி தான் ஓட்ட முடியும். ஸோ இது வந்து குண்டா இருக்கிறவங்க, நம்மள மாதிரி ஃபுட்டீஸ், கண்டது போனது நினைக்கிற டைம்ல வாரத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு 7 நாள் மட்டும் பிரியாணி சாப்பிட்றவங்க, அவங்களாம் இந்த பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி லாங் ரைட்ஸ் போகிறவங்க இதை பற்றி யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம டேங்க்கு மேலே அந்த தொப்பை ரொம்ப கஷ்டம். நான் ஓட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குனிஞ்சு ஓட்டுறது, இந்த பேக் பெயின், அதெல்லாம் தாராளமாக நிறைய வரும். ஸோ இது என்னோட டேஸ்டான பைக் கிடையாது. பட் ஆனால் இதுக்குன்னு ஒரு தனி க்ரௌட் இருக்கு. ஸோ அவங்களாம் மேலே கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க, அதோட நெகட்டிவ்ஸ் எடுத்தவனே சொல்கிறேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்படி இல்லை, இந்த பைக் வந்து தரமான பைக். ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தனியாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பைக் தான் இது. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ரைடிங் பொசிஷனுக்கு அப்புறம் இந்த பைக்கோட லுக் டிசைன், இது வந்து கம்ப்ளீட் ஸ்டைல். யூத்ஸ்க்கு வந்து இந்த பைக் வந்து ரொம்ப பிடிக்கும். இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்டைலில் வந்து ஸ்டைலிஷ் ஸ்டார் அல்லு அர்ஜுன் மாதிரி பயங்கர ஸ்டைலு. எந்த சைடு பார்த்தாலும் அந்த அக்ரெசிவ் ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது, இல்லை ஒரு ஆங்குலர் அக்ரெசிவ் ஷார்ப் எட்ஜஸ். இந்த சைட் டிசைன்ஸு, இந்த ரியர் வியூவு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எப்படி அல்லு அர்ஜுன் லுக் வைஸ்லையும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் வேற லெவலோ, அதே மாதிரி தான் இந்த பைக்கு. லுக்லையும் தாறுமாறாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸில் அச்சுக்கவே முடியாது. இதோட ஃப்ரண்ட் லுக்
லுக். ட்ரைம்ப் 675 2006லேருந்து ஸ்டார்ட் பண்ண அதே டிசைன் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் தான் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது, அக்ரெசிவ் ஆங்குலர் ஷேப். இந்த லுக்கில் அடிச்சிக்கவே முடியாது. இதில் முக்கியமான மேட்டர் இந்த ஹேர் இன்டேக். இது ராமர் இன்டேக்னு சொல்லுவாங்க. இது டைரக்டா மோர் ஹேர் இஸ் ஈக்குவல் டு மோர் பவர். நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டேனே அப்படிதான் எனக்கு ஓனர் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இது. இதில் வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து மேனுவலாக உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ இதில் ஃப்ரண்ட் டிசைனில் இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹேர் இன்டேக் அப்புறம் இந்த வைசர், இது வந்து ஜீரோ கிராவிட்டி வைசர். ஏரோடைனமிக்ஸ்க்கெலாம் பக்காவாக ரேஸ் ஃபிட்காக அவங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரண்ட்டு ஏரோப்ளைனோட ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி சும்மா காற்று அப்படியே கிழிச்சிட்டு போவோம். ரேஸ் ட்ராக் பைக்கு, ரேஸ் பைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஓட்டுறதுக்கு 675 675R என்ன மெயின் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் ஃபைபர் ஸ்பேர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிரெம்போ பிரேக்ஸ், அதில் வந்து நிசின் பிரேக்ஸ் வரும், இதில் பிரெம்போ பிரேக்ஸு. ஸோ அப்புறம் ஓலின் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்துட்டு வருவோம். ஸோ இதோட டிசைனுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது இதோட இன்ஜின், இன்லைன் 3. இந்த பைக் வந்து மார்க்கெட்டில் ஹிட் ஆனதுக்கே இந்த சில்கி காம்பேக்ட் கிக்காஸ் இன்ஜின். 675cc பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 128 bhp. ரேஸ் ஃபிட் எக்ஸாஸ்ட் போட்டதுனால 132 bhp வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 nm டார்க் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மேசிவாக இருக்கும். 4000 rpm இதோட பவர் பேங்க் ஓப்பன் ஆகும். இது வந்து 15 to 16,000 rpm வரையும் இதை வந்து கேரி பண்ணலாம். ஓட்டும் போது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த அட்ரினல் ரஷ் எப்படி இருக்குது, ஏன்னா வந்துட்டு ட்ராக் ஸ்பெக்கான பைக்கு. ஸோ இது எப்படி ரோட்டில் ஓட்ட எப்படி இருக்குங்க நான் சொல்கிறேன். இந்த இன்லைன் 3 இன்ஜினோட எக்ஸாஸ்ட் நோட்டை அவங்களை ஆல்ரெடி நம்ம டைக
போகிறது வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து இப்போ ஐடியலாக எப்படி இருக்குது, ஃப்ளை பைல எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பைக்கோட டிசைன், இன்ஜினுக்கு அப்புறம் முக்கியமானது இதோட சஸ்பென்ஷன், இதோட ரேஸ்பெக் சஸ்பென்ஷன். ஸோ ஆர்ல கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்ல வந்து ஹோலின் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட் வந்து 43mm அப்சைட் டவுன் ஃபோக்கு அட்ஜஸ்டபிள் ப்ரீரோல ரீப்ரோன் கம்ப்ரஷன் டேம்பிங் 120mm டிராவல். ரியர் வந்து ட்வின் டியூப் மோனோ ஷாக் வித் பிகி பேக் ரிசர்வாயர் அட்ஜஸ்டபிள் ரீப்ரோன் கம்ப்ரஷன் டேம்பிங் 133mm ரியர் வீல் டிராவல். ஸோ இந்த சஸ்பென்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரேஸ் பெக்குக்கான சஸ்பென்ஷன். ஸோ வந்து ரைடிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும் இந்த சஸ்பென்ஷன்லாம், ஏன்னா வந்துட்டு அதோட ஸ்பீடுக்காக லாங் ரோட்ஸில், ஸ்ட்ரைட் கிளீன் ரோட்ஸில் இதை வந்து இந்த ரோட் பம்ப்ஸில் இது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். பட் ஆனால் வந்து இது ஸ்டிஃபாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ரேஸ் பெக், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ரேஸ்க்கு. மற்றபடி கொஞ்சம் ரொம்ப பெரிய பம்ப்ஸ்லாம் இந்த சஸ்பென்ஷன் தாங்காது, ஏன்னா அதுக்கான பைக்கே இது கிடையாது. நீங்கள் ரொம்ப குளிப்பாலத்தில் இந்தியன் ரோட்ஸ்லாம் நீங்கள் விட்டுலாம் எடுக்க முடியாது. அது வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸாக இதில் நான் பார்க்குறேன் இந்த சஸ்பென்ஷனில். ஸோ இந்த சஸ்பென்ஷன்ஸ்க்கு அப்புறம் இதோட முக்கியமான பார்ட் இதோட டயர்ஸு. இந்த டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 120x70 ரிம் சைஸ் வந்து 17 ஃப்ரண்ட் டயரு, ரியர் வந்து 180x55 ரிம் சைஸ் 17, ரெண்டுமே ஒரே ரிம் சைஸ் தான். ஸோ டயர்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் டயர்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டயர்ஸ்க்கு அப்புறம் கியர் பாக்ஸு, ஒன் டவுன் ஃபைவ் அப் அந்த கியர் பாக்ஸு இது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லீன் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் நல்லா பெண்ட் பண்ணி லீன் பண்ணி ஓட்டுற அளவுக்கு ஃபுட் பேக்ஸும் நல்லாமே ஒரு ஸ்போர்ட்டிவ் செட்டப்பில் இருக்கும். இந்த பைக் வந்து ரோட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இந்த சஸ்பென்ஷன்ஸ் டயர்ஸு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ மக்களே, ஃபஸ்ட் இந்த கேம் அந்த கோபுரம் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கும் கோபுராக்கும் ஏகப்பட்ட விரோதம், என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல. ஆத்தத்தில் அண்டாலே கை போகாது இதில் வேறு. ஓகே, ஒரு வழியாக அது செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட புஷ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். என்ன ஒரு புஷ்பேக் எங்கேயும் இழுத்துட்டு போகுது, வேற லெவல் பவர் இருக்கு, சான்ஸே இல்லை. அதுவும் அந்த இன்லைன் பிரேக்கர்ஸ் கூட கேட்டு ஓட்டும்போது ஒரு தனி ஃபீல். ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் வந்துட்டு ஹார்டாக ஓட்டுற ஆளே கிடையாது, இந்த மாதிரி ஓட்டவே மாட்டேன். ஆனால் பட் ஆனால் அந்த அக்ரெசிவ் ரைடிங் பொசிஷனும் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் பவரும் சேர்ந்து ஓட்டும் போது பயங்கர ஸ்போர்ட்டாக ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இது பைக் தானாகவே நமக்கு கொடுத்துருக்கு. அதுதான் இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன், செம்மையாக இருக்குது லிட்ரலி. பட் ஆனால் என்னோடய ரைடிங் பொசிஷனோட ஸ்டைல் இந்த பைக் கிடையாது, இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இந்த ரைடிங் பொசிஷனுக்கு அப்புறம் என்னோட சஸ்பென்ஷன்ஸ் ரொம்ப ஸ்டிஃபாக சைடில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரேஸ் பெட் சஸ்பென்ஷன் தான் கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் இருக்கும். இந்தியன் ரோட்ஸ் பார்த்தோம்னா இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் போகாது, அது கஷ்டம் தான். அவ்வளோ மற்ற பைக் போகிற மாதிரி இந்த பைக் போகாது, அதெல்லாம் கொஞ்சம் டாப் சைட் தான். பிரேக்கிங் அப்படி அவங்க பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஃப்ரண்ட் வந்து டுவெல் டிஸ்க் ரொம்ப பிரேக்கு, ரியர் வந்து சிங்கிள் டிஸ்க், ஃப்ரெண்ட் 320mm, ரியர் வந்து 240mm.
ஸோ வந்து பிரேக்ஸ்லாம் குறை சொல்கிற மாதிரியே கிடையாது, சிஸ்டம் லேபியஸ் பிரேக்ஸை தவிர இதில் வந்து நிறைய எந்த எலக்ட்ரானிக் ஸ்டெப்ஸுமே கிடையாது. மேபி இந்த புது மாடல் வரும்போது நிறைய எலக்ட்ரானிக் ஸ்டெப்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பிரேக்ஸே வந்து இந்த பைக்குக்கு போதுமான அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாரு, ஏன்னா அது ட்ரைம். ஸோ அந்த பிரேக்கிங் குவாலிட்டி பைக் குவாலிட்டிலாம் அச்சீவே முடியாது. ஸோ இது ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா டூ பீஸ் ஹேண்டில் பார், நல்லா நீட்டான ஹேண்டில் பார். உங்களை வந்து பயங்கரமாக எலக்ட்ரானிக் ஸ்டெப்ஸ் இல்லைனாலே சுவிட்சஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹைட் பார்த்தீங்கன்னா நான் 5.5. ஸோ எனக்கே வந்து இது கிரிப்டோ தான். ஸோ அதனால் வந்து அதுக்கு கீழே உள்ளவங்க கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். நானே ரொம்ப மேனேஜ் பண்ணி தான் ஓட்டுறேன். ஸோ கொஞ்சம் தூரம் ஓட்டுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் ஓட்டும் போது லீனாக இருக்கவங்க ஓட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களாம் ஓட்டினா இது வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் பேக் பெயின்லாம் பயங்கரமாக பிச்சுக்கோன்னுங்கிறது என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ வாங்க டேரெக்டாக ஓனர் போய் பார்த்துடலாம். ஸோ இந்த பைக்கை நம்ம ஓட்டி பார்த்தாச்சு. இந்த அட்ரினல் ரஷ்ஷை பற்றி நம்ம நிறைய பேசணும். ஓட்டும் போது மோட்டோ வ்ளாகிங்கில் வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ இந்த பைக்கு மட்டும் ஸ்டைலிஷ் கிடையாது, இது ஓனரும் அதே மாதிரி பயங்கர ஸ்டைலிஷனால நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் தேஜ் கிரண், புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலேயே சிங்கம், வாழ்நாள் எல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். தேஜ் கிரண், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ வந்ததுக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தேஜ் கிரண் யூடியூபர், இப்போ வந்துட்டு சென்னையில் ஒரு பெரிய செலிபிரிட்டி பைக்கிங்கில். சொல்லுங்கள் ப்ரோ உங்களோட ப்ரொஃபஷன் சொல்லுங்கள். நான் மோட்டர் சைக்கிள் மேனாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன். ஸோ வாட் வீ டூ பேசிக்லி ஓ தேர் இஸ் 200cc ப்ளஸ் இருக்கிற எனி பைக் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேஜராக வந்து எல்லா சூப்பர் பைக் கேட்டகரியும் பார்த்துட்ருக்கோம், எல்லாம் பிராண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸ் இன் த சென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்ஸு ஆக்சசரிஸு பட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சஸரிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் சர்வீஸ் வைஸ் மெயின்டெனன்ஸ் எவ்ரி திங் லைக் வேரண்டியர் ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக அதுதான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதை ஒரு அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த பைக்கை சூஸ் பண்ணக்கு ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ சொல்லுங்கள் இந்த பைக் ஏன் சூஸ் பண்ணிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிராண்ட் ப்ரோ. ஓகே, பிராண்ட் இஸ் டேம் ரிலேயபிள். ட்ரையம்ஃப்ன்றது வந்து ரொம்ப ரிலேயபிளான ஒரு இன்ஜினு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இதோட சர்வீஸ் இன்டர்வெல்லாம் வந்துட்டு ரொம்ப லாங், 1 year ஒன்ஸ் தான் ஆர் 10,000 கிலோமீட்டர்ஸ். இப்போ வர ட்ரையம்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 16,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் சர்வீஸ். ஓ சூப்பர். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டேம் ரிலேயபிள், இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் பெருசாக வச்சது கிடையாது வேரண்டியரை தவிர. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட சீட்டிங் பொசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமாம், நான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டைப் ஆஃப் கை தான். ஸோ அதனால எனக்கு இதோட சீட்டிங் பொசிஷன் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த வண்டிக்கு போனேன். அண்ட் 600cc செக்மெண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதில் பார்த்தா இதுதான் இருக்கிறது ஹையஸ்ட் டார்க் ஹையஸ்ட் பவர். ஓகே. ஸோ இந்தியாவில் ஸோ அதனால் நான் டேட்டோனா சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன ப்ரோ உங்களுக்கு? அரௌண்ட் இப்போ கிடையாது, 2016 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 12 lakhs வந்துச்சு. 675R வந்து அரௌண்ட் 13 lakhs அப்படி வந்துச்சு. ஸோ இதோட சர்வீஸ் டீடைல்ஸ் எப்படி, எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது சர்வீஸ்க்கு? சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இயர்லி ஒன்ஸ் ஆர் 10,000 கிலோமீட்டர்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 8,000 to 10,000 தான் வரும் உங்களுக்கு இயர்லி. பிரேக் பேட்ஸ்லாம் சேர்க்காம சொல்கிறேன், பிரேக் பேட்ஸ் அதுவும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 15,000 இயர். 15,000 சேஞ்ச் ப்ராக்கெட் இப்போ நான் மாற்றணும்னா கூட இட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 10,500-11,000. ஒரு சேஞ்ச் ப்ராக்கெட் 10,000 தான், அவ்வளோதான் வருது. அவ்வளோதான். ஒரு கவாசாக்கி நிஜா 300 ஒரு கம்பேர் பண்ணும்போது இன்னும் சீப்பாக இருக்கும். கவாசாக்கி நிஜா 300 ஒரு 18,000 பக்கம் வருது இல்லை? ஆமாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது சீப்பு. நார்மலாக 10,500 அதிகமாக தோணும், பட் இந்த செக்மெண்ட்டில் இது ரொம்ப ரொம்ப சீப். இதோட எலக்ட்ரானிக் ஸ்டப்ஸ் இதோட இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய எலக்ட்ரானிக்ஸ் எதுவும் கிடையாது ப்ரோ. இது ஏபிஎஸ் மட்டும்தான் இருக்குது. நான் அந்த மாதிரி டைப் தான் ப்ரோ. ஐ லவ் ஏபிஎஸ் அலோன். ஏபிஎஸ் மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நம்மளே ஓட்டிக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. குவிக் ஷிஃப்டர் மட்டும்தான் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, ரைடிங் மோட்ஸ் கிடையாது, எந்த ஒரு லீன் ஆங்கிள் சென்சார் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏபிஎஸ் குவிக் ஷிஃப்டர் அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்த ஏபிஎஸும் ரொம்ப அழகாக வேலை செய்யும். நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கூட தேவையில்லை. நீங்கள் அந்த மாதிரி இருக்கும் வண்டி. நீங்கள் பிரம்போ பிரேக்ஸ் வேறு. ஆமாம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. எல்லாமே சூப்பர் ஃபுல்லாக இருக்கும். டேட்டோனாவை பொறுத்த வரைக்கும் ரிலேபிலிட்டி தான். இது வரைக்கும் சென்சார் இஷ்யூஸ் எதுவுமே வந்தது கிடையாது, எல்லாமே கிளீனாக இருக்கும். ஸோ சென்சார்ஸ் கம்மியாக கம்மியாக உங்களுக்கு இஷ்யூஸும் கம்மி. அதுதான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ரொம்ப டைம் எடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு தேஜ்கிரான் ப்ரோ எல்லா சூப்பர் பைக்ஸு ஸ்பேர்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணுறாங்க. அவரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாகவோ இல்லை ஸ்பேர்ஸ் ஓரியன்டாகவோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் தேவைகள் இருந்தால் தேஜ் ப்ரோ நீங்கள் இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு, எனக்கும் அந்த மாதிரி தான் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ வந்ததுக்கு. தேங்க்யூ.
இந்த பைக்கை ஓட்டி பார்த்தாச்சு, ஓனரோட பேசிட்டோம். ஸோ இந்த பைக் பற்றி என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து 2016 675 ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 2018 ஆர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ரூமர் இருக்குது திரும்ப இந்த பைக் வரும்னு சொல்லிட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், அந்த அட்ரினல் ரஷ்ஷாக இருக்கட்டும், பா பிச்சிருச்சு. ஸோ இதோட நிறை குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த பைக் செட் ஆகும் அப்படின்னா, இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹையர் சைடான 600cc கேட்டகரி தான். கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் கூடையாக இருக்கும், ஒரு 12-13 lakhs பக்கம் வருது. ஹைட் வைஸில் நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 5.5 மேலே இருக்கணும். ஏன்னா நான் 5.5 எனக்கே வந்து ஒரு டிட்டோ தான், ஓட்டலாம், 5.5 வந்து மேனேஜபிளாக ஓட்டலாம். ஸோ நீங்கள் கால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எட்டுது. அதுக்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போடும், அதுதான் பெஸ்ட் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக லீனாக இருக்கணும். நம்மள மாதிரி வந்து வேற லெவலில் ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. லாங் ரைட்ஸ்க்கு இந்த பைக் சுத்தமாக செட் ஆகாது. இதெல்லாம் தான் இதோட மைனஸாக நான் பார்க்குறேன். மற்றபடி இதோட ப்ரைஸ் இந்த கேட்டகரியில் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஹை தான். பட் ஆனாலும் இந்தியாவில் இருக்கிறதுல 600cc கேட்டகரியில் மோஸ்ட் பவர்ஃபுல் பைக் எதுன்னு கேட்டால் இந்த பைக் தான். இதுதான் இந்த பைக்கோட என்னோட ஒப்பீனியன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி ஆர்லிகை மது, அங்கே எங்கூட டேரெக்டாக சேட் பண்ணலாம். என்னோட கிளப் போச்சிட்டி பைக்கர்ஸ் இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன். அங்கே மற்ற ரைடர்ஸோட அப்டேட்ஸு, நான் இப்போ நெக்ஸ்ட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் வருது, அதோட அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டே இருக்குது, அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பி பார்க்குறேன். பை பை மக்கள்.